ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரவிந்தன் மாம்ஸ் கிச்சன். நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தி ட்ரிங்க் பார்க்கலாம் வீட்லேயே எப்படி பண்ணுறதுன்னு. இதுக்கு ஒரு கப் அளவுக்கு பாதாமை ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதே அளவுக்கு முந்திரி பருப்பையும் க்ளீன் பண்ணி ட்ரை ரோஸ்ட் பண்ணி அதையும் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. பாதாம் முந்திரி ரெண்டும் ஒரு ஒரு கப் எடுத்துருக்கோம். இப்போது ஹாஃப் கப் அளவுக்கு பிஸ்தா எடுத்துக்கலாம். பிஸ்தா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணும்போதே ஒரு 10-15 ஏலக்காயை அதோடு சேர்ந்து லைட்டாக சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தட்டில் ஆற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ணுறதை வந்து பல்ஸ் மோடில் மட்டும்தான் கிரைண்ட் பண்ணணும். நீங்கள் நார்மல் மோடில் கிரைண்ட் பண்ணிங்கன்னா நமக்கு எண்ணெய் விட ஆரம்பிச்சிடும். ஸோ பல்ஸ் மோடில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொரகரப்பாகவும் இருக்கக்கூடாது, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இந்த மிக்சரை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஒரு 15-20 days வரைக்கும் தாராளமாக ஷெல்ஃப் லைஃப்பில் யூஸ் பண்ணலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணுறதுனா ஒரு 1 month மேலே கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஒரு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து ஒரு 1/4 cup அளவு பாலில் ஆல்ரெடி கலந்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 cup அளவுக்கு பாலை நல்லா காய்ச்சிக்கோங்க. அது நல்லா பாயில் ஆகும்போது இந்த மிக்சரை அதில் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். ஸ்வீட்டு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் 1 teaspoon அளவுக்கு பனங்கற்கண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 minutes பாயில் ஆகுனா போதுங்க. சூப்பரான ஹெல்த் ட்ரிங்க் நம்மளுக்கு வீட்லேயே தயாராகிடும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா வடிகட்டி கொடுங்க. இல்லை பெரியவங்க தான் சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இதை இப்படியே குடிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு ஒரு வாய்க்கும் நம்மளுக்கு அந்த நட்ஸோட டேஸ்ட் நல்ல அழகாக எடுத்து கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு உங்களோட கமெண்ட்டை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் அரவிந்தன் மாம்ஸ் கிச்சனுக்கு உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.